கன்னியாகுமரி மாவட்டத்தெல்லாம் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு குளிப்பது என்பது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அதோட ஒப்பிட்டு சுவாமிஜிக்கு குளிக்க ரூம் உள்ள ஒரு ஹோட்டல்ல இடம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு ரொம்ப வேடிக்கை. நம்முடைய சுத்தம் நம்முடைய உள்ளத்தை தொடும். அந்த உடையில தூய்மை, உள்ள தூய்மை, சொல்லுல தூய்மை, இந்த இப்படி சௌச்சம், அடுத்தது இதுதான் போதும் என்ற மனமே பொன்ஷையும் வருந்து என்று நம்முடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு திறமையாக வாழ்தல். நம்ம பல பேர் பகவான்கிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு மளிகைக்கடை லிஸ்ட்ல வைக்கிற மாதிரி கேட்கறோம். சில பேர் அந்த ஆசைகள் நிறைவேற்றலைன்னா பகவானே மாத்திடுறாங்க, வேற மதத்துக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம பகவான் நம்ம கொடுத்ததை வச்சுட்டு ஒழுங்கா வாழறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்பி பகவான் எவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு, அதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தினாலே இன்னும் கேட்கணுங்கிற ஆசையை நமக்கு போயிடும். இதை திறமை இல்லாத முறையில கையாண்டி விட்டு தூம்தாம் பண்ணிட்டு முட்டாள்தனமா செலவு வச்சுட்டு இன்னும் குடு குடு அப்படின்னா இட் இஸ் பேட் எக்கனாமிக்ஸ். அதனால கடவுள் கொடுக்க மாட்டான். உனக்கு முதல்ல கொடுத்தத நீ சரியா பயன்படுத்துகிறாயா என்று பார்ப்பான். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த தட்சிணேஸ்வரத்துல அனுமார் என்று ஒரு பயில்வானும் கூட, அவர் கேட் கீப்பரும் கூட. அந்த போஸ்டுக்கு ஒரு குஸ்தி போட்டி வச்சுதான் அந்த போஸ்ட ஆள் நிரப்ப போறேன்னு அந்த மதுரா பிரசாத் சொல்லிடுறாரு. இந்த அனுமான் சிங்க என்ன பண்றான், சாதாரணமா சாப்பிட்டு இருக்கான். அவனோட போட்டிக்கு வந்தவன் பாதாம்பருக்கு பிஸ்தாம் அது இது நல்லா சாப்பிடுறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறாரு, ஏன்பா நீ அவன் அப்படியெல்லாம் சாப்பிட்டு தயார் பண்றான், நீ என்ன சாதாரண சாப்பாடை சாப்பிடுற அப்படிங்கிற. நான் போய் அவனுடைய மலத்தை பார்த்தேன், அவன் சாப்பிடறதுல பாதிக்க தேவை மலமாவே போகுது, அதனால நிறைய சாப்பிட்றான்னு தவிர அவன் சாப்பிட்டதெல்லாம் அவனோட உடம்புல ஒட்டல. நான் ரொம்ப அளவோட சாப்பிட்டாலும் கூட நான் சாப்பிட்டது எல்லாம் என்னோட உடம்புல சிரிக்குது, அதனால அந்த குறிப்பிட்ட தேதியில உங்களோட ஆசீர்வாதத்துல நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறான். அந்த வெளியில அந்த பாதாம் பிஸ்தா சாப்பிடுற போட்டியாளனோட இந்த ஹனுமான் சிங் தான் புத்தி போட்டு ஜெயிக்கிறான். இன்றைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற சத்தை நம்ம முழுக்க அப்சார்ப் பண்ணிப்பது இல்லை. நம்ம அவசர அவசரம் வாரி வாரி திக்கிறோம். அதுல இருக்கிற சத்து பொருள்களை ஏற்றுக்கொள்ள நம்ம உடம்புக்கு போதுமான அளவுக்கு பயிற்சி கொடுப்பதில்லை, நேரம் கொடுப்பதில்லை.